ஓகே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மீரா பர்த்டே. காலையில எழுந்துச்சு இப்படி மூஞ்செல்லாம் கழுவி தலை குளிச்சு குளிச்சு கிளம்பிட்டேன். ஆக்சுவலா தம்பி வந்து நைட்டு ஃபுல்லா தூங்காம செம்மாட்டோம். நவீன் வந்து நைட்டே வந்து கேக் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதனால நான் ரொம்ப ரெண்டு நாள் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா குளிக்கல, எனக்கு டைமே இல்ல. தம்பி கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்துச்சு, அவங்க கூட இருக்கணும்ன்றான். யானையில போட்டு போனாலும் கீழே விழுந்துருவாங்க பயமா இருக்கு, விட்டுட்டு போனாலும் கத்துறான், அவன் கூட இருக்கணும்னு சொல்றான். சரி நைட் வாங்கி வந்து கேக் வைக்கலாம் சொன்னாங்க, நான் கொஞ்சம் அகிலியா இருந்தனா, அதனால காலையில நான் குளிச்சோடனே வெட்டிக்கலாமா அப்படின்னு சொன்னேன். அதனால நவீன் எங்கிட்டு கேக்க கூட காட்டல, அப்படியே இருந்தே ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் சரி காலைல ஆகும் நைட்டே வைக்கணும்னு சொல்லிட்டு நவீன் சொன்னாரு. நான் இல்ல இல்ல நான் ரொம்ப கவனமா இருக்கேன், காலைல வைக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன். நைட்டு பாத்தீங்கன்னா தம்பிக்கு என்னன்னே தெரியல, ஒரே வாமிட் பண்ணிட்டு செவிக்கலையா என்னன்னு தெரியல. செம்ம வாந்தி அப்படியே அவன் வாந்தி இருக்குமா, நம்மளா அப்படி பெரிய உணவு ஒரு மாதிரி அடி வயிற்றுல இருந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல டயர்டா, அந்த மாதிரி குழந்தை வாங்கி எடுத்துட்டே இருக்கான். சரியாயிடும் கிளம்பிட்டு கோயில் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். சீக்கிரம் கிளம்பமா சார். கிளம்பிட்டார் குளிக்கலாம், அழகுதான் குளிக்காம பிரைட்டா இருக்காரு. தம்பிக்கு போடு லட்டு. தம்பி வீட்டுல பொறுத்துட்டு இருக்கான். காலை பிரேக்ஃபாஸ்டா? சரி கோயிலுக்கு வந்தோம், சாமி கும்பிட்டாச்சு. உள்ள சாமி கும்பிட்டா வீடியோ எடுக்க முடியல. ஆமா அது காலைல வெறும் இதுல பசியில சாப்பிடல, அப்படிதான் இருக்கும். ஓகே கோயில இருந்து வெளில வந்தாச்சு. கோயிலுக்குள்ள ஆக்சுவலா நம்மளால இது பண்ண முடியல, செல்ல சோகமாவே இருக்கான். அவனுக்கு உடம்பே முடியல, மனசே சரியில்லை எனக்கு. அதனாலே சரி போயிட்டு கஷ்டம் நல்லா தூங்க வைக்கணும். சரி பாருங்க மக்களே எப்படி ரெடி பண்ணிருக்காரு, செவுத்துல ஒட்ட வேண்டியத தம்பி வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியல, அதனால இப்படி ரெடி பண்ணிருக்காரு. ஹாப்பி பர்த்டே இங்க பாருங்க என்ன போட்டிருக்காருன்னு பாருங்க, என் பிள்ளையோட யூரின் மேட். இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் உலகத்துல யாராச்சும் பாத்துருச்சு? நம்ம எல்லாம் என்ன உட்கார வச்சுட்டு ஆமா தம்பிக்கு உடம்பு சரியா இருந்தாலும் நான் தூங்கவே கிடையாது. சரி ஓகே தம்பி விடவே மாட்டான். நீ ஓபன் பண்ணி பாருமா உன் கையால. பெரிய விஷயமா தம்பிய வச்சுட்டு எனக்காக
எப்படி நல்லா இருக்கா கேக் நல்லா இருக்கா கலரா கலர் கலரா சூப்பரா இருக்கு ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்கன்னா ரெயின்போ கேக்னு சொல்லுவாங்க ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ பொண்டாட்டி ஹாப்பி பர்த்டே டு யூ ஏய் ஊது கேண்டில ஹாப்பி பர்த்டே அப்படியா மா சீக்கிரமா டேஸ்ட் பாருங்க கேக்கு இன்னொரு இது இருக்கு கேக் கட் பண்ணா உள்ள வந்துட்டு உள்ளயும் கலர் கலரா இருக்கும் இது வாங்கினது இந்த கேக்கே இருந்தாலும் உனக்கு சர்ப்ரைஸா வாங்கினு தரும் இல்ல நல்லா இருக்காமா சூப்பரா இப்ப நவீன் வந்து ஆபீஸ் கிளம்பிடுவாங்க இன்னைக்கு கூட உங்களுக்கு லீவ் கிடையாது ஒரு நாள் கூட என் கூட இருக்கிறது கிடையாது அவங்களோட ஒர்க் அப்படி ஒன்னும் பண்ண முடியாது சரி நம்ம வந்து தம்பியை பாக்கணும் எனக்கு அதான் இந்த மைண்ட் ஃபுல்லா இருக்கு கோயிலுக்கு போய் நல்லா ப்ளே பண்ணிட்டு வந்திருக்கேன் நீங்களும் வந்து ப்ளே பண்ணிக்கோங்க குழந்தைக்கு வந்து ஒருவேளை அதான் புதுசா ஃபுட் ட்ரை பண்றதுனால அது ஏதாச்சும் ஒத்துக்காம செழிக்காம இருக்கா என்னன்னு தெரியல புள்ள வந்து ரொம்ப சோகமாயிட்டான் செல்லமே பட்டுமே வைரமே போயிட்டு ரெஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டு தம்பியை பாக்க வேணும் இதுதான் சாயங்காலம் நவீன் கொஞ்சம் சீக்கிரமா வந்தாங்கன்னா எங்கேயாச்சும் வெளில போயிடும் உள்ளயும் வந்து அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பா கலர் கலரா இருக்கு நல்லா இருக்கு கேக்கே கொஞ்சம் டிஃபரெண்டா நல்லா கலர்ஃபுல்லா இதே மாதிரி என்னோட லைஃப் கலர்ஃபுல்லா இருக்கும் நல்லா டேஸ்ட் பண்ணுறாரு ஆண்டி சாமி எல்லாரும் எது பாப்பாங்களே இன்னைக்கு பர்த்டே மீராக்கு என்ன கிஃப்ட்ன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா கிஃப்ட் வாங்கலாம் தான் நினைச்சேன் என்ன பண்றது கிஃப்டா இல்ல டி நான் எதுவுமே வாங்க வாங்கிதான் உண்ட கொடுத்துருப்பேன் இப்ப வேணுமா உனக்கு கிஃப்ட் ஆக்சுவலா நானு கேக் கூட வெட்டாம ஏண்டி அவ்வளவு அப்புறம் எல்லாம் புருஷன் உன் புருஷன் எல்லாம் கேவலமா நினைக்க மாட்டாங்க ஒரு கேக் கூட வெட்டலன்னு ஆமா ஆமா ஒரு கிஃப்ட் கூட வாங்கி வந்திருக்கேன் சொன்னதா இந்த பர்த்டேக்கு தான் மீரா கூட்டு போய் கேக் வாங்கல தம்பி இருந்ததுனால இதுக்கு மாதிரி ரெண்டு பர்த்டேக்கு நான் மீரா தான் கூட்டு போய் கேக்கே வாங்கினேன் இருமா உனக்கு கிஃப்ட் இருக்கு செல்லாம் அவனுக்கு ஏதாவது லைட்டா டேஸ்ட் பண்ண கூட சரி ரெடியா கிஃப்டுக்கு கை நீட்டு கண்ண மூடு உன்னை கை நீட்ட இப்படி சொல்ல இப்படி நீட்டு உள்ள கை நீட்டு ரிங்கா கண்ண மூடு வெறும் டப்பாதான் சாமி என்ன சொல்ற கரெக்டா இருக்குல்ல ஏழாம் நம்பர் தானே உனக்கு இது வரைக்கும் நான் தனியா போனதே கிடையாது ஆக்சுவலா நீ ஆபீஸ் முடிச்சுட்டு ஜிஆர்டி போனேன் 9 மணி இருக்கும் 9 மணி அதுக்கு 5 நிமிஷம் இருக்கும் க்ளோஸ் பண்ணிட்டேன் உள்ள அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க மீராக்காக நேற்று நானே போயிட்டு கோல்டு ரிங் விளைச்சல இது ஜிஆர்டி போனேன் 9:00 சார் க்ளோஸ்டு அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் எங்க போறதுன்னு தெரியல லலிதாவும் க்ளோஸ்டு பக்கத்துல அப்புறம் சென்னை சில்க்ஸ் குமரன் இருக்கும்ல அங்க போனா ஓபன் பண்ணி வச்சிருந்தாங்க அப்புறம் அங்க போயிட்டு சார் க்ளோசிங் டைம் சீக்கிரமா எடுத்துடணும் சீக்கிரமா எடுத்துறாங்கன்ட்டு அவசர அவசரமா போயிட்டு உன்னோட சைஸ்க்கு வந்து ரொம்ப கலெக்ஷன் கம்மியா தான் இருந்துச்சு கரெக்டா பார்த்தா இதான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு
சூஸ் பண்ணி இருந்தது. என்னமா அவ்வளவுதானா ஷாக்கு, பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. நான் மட்டும் தான் போனேன், நான் கூட சொன்னேன் அக்கா நான் இந்த மாதிரி வைஃப் பர்த்டே சர்ப்ரைஸா வாங்குறேன், எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் கோல்டு தனியா வந்து வாங்குறேன், எதையும் ஏமாத்திடாதீங்க, கரெக்டான ரேட்டு போட்டு கொடுங்கன்னு. இல்ல இல்ல சார், கரெக்டான ரேட்டு தான் சொல்லி கொடுத்தேன். செல்லம் காமி போட்டுக்கோ. இதோ சாமி தம்பிட்டு டப்பா கொடுத்துரு காமிமா. எந்த வரல அந்த கை காமி நினைச்சேன். எப்படியும் அது 4000 அபோவ் தான் இருக்கும். சரி அதுக்கு யூஸ்ஃபுல்லா கோல்ட் எடுத்துலன்னு செல்லப்புள்ள அது எடுக்கிறது, இதே எடுத்துடலாம் செலவனா பரவாயில்லன்னு எடுத்துட்டேன். 1 கிராம் 100 மில்லிகிராம். வேஸ்ட் இது சம்திங் பர்சன்ட்.